வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சூப்பரான பீஃப் ஃப்ரை தான் பண்ண போறோம். இது ரொம்ப எளிமையான முறையில சீக்கிரமா பண்ணிடலாம், பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக பண்ணலாம். வாங்க நான் இதை எப்படி செய்தேன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பீஃப் ஃப்ரை பண்ணுறதுக்கு இதில் 3/4 கிலோ பீஃப் எடுத்து நல்லா கழுவிட்டு வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஃப்ரைக்குனதுனால ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம், இதுலேயே தண்ணி இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இது வேக விட்டுடலாம். பத்தி பற்ற வச்சுட்டேன், மூடி போட்டுடலாம். 7 விசில் வர்றது வர பார்த்துட்டு எடுத்துடலாம். இப்போ இதில் 7 விசில் வந்துடுச்சு. இது நல்லா வெந்திருக்கு. இப்போ இது 7 விசில் வச்சுருக்கேன். உங்களுக்கு உங்கள் குக்கரில் என்ன அளவில் வருமோ அதை கணக்கு பண்ணி நீங்கள் வைங்க. எத்தனை விசில் வச்சா இந்த கறி வேகமோ அதை கணக்கு பண்ணி வைங்க. இது நல்லா சூடு ஆறட்டும், கேஸுக்கு போனதும் இதை எடுத்துக்கலாம். இப்போ எடுத்து வச்சு பேன் அடுப்பில் வச்சுட்டேன். ஃப்ரை பண்ணுறதுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன் நான். 3 டேபிள்ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுடலாம். 1 சின்ன கப் அளவு சின்ன வெங்காயத்தை சின்னதாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துடலாம். இது கொஞ்சம் வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் இந்த அளவு வதங்கினா போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன், இது பச்சை வாசம் போட்டோம். இப்போ இதில் மசாலா சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் வச்சுருக்கேன், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இதை இதில் சேர்த்துக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். 1 டீஸ்பூன் மல்லித்தூள். இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் குறைவாகவே சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே 1/2 டீஸ்பூன் அதில் போட்டுட்டேன். இப்போ இதோட வேக வச்ச கறியை சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியை வடிகட்டிட்டு கறியை மட்டும் சேர்க்குறேன். இப்போ தீ பற்ற வச்சிடலாம், நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்ச தண்ணியை சேர்த்து விட்டுடலாம். அடுப்பு தீயை கொஞ்சம் நல்லா கூட்டி வச்சுட்டு வேக வைப்போம். கொஞ்சம் மல்லி எல்லாம் சேர்க்குறேன். தண்ணி வெத்துற வர நல்லா வேக வச்சு எடுத்துக்குவோம். 1/2 எலுமிச்சம்பழம் இதில் சாறு இதில் சேர்க்குறேன். இப்போ ஓரளவு வத்தி வந்திருக்கு தண்ணி. 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் இதெல்லாம் சேர்த்துடலாம். இன்னும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த அளவு ஃப்ரை பண்ண போதும். கொஞ்சம் மல்லி இலை சேர்க்குறேன். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சூப்பராக செய்து முடித்தாச்சு. இவ்வளோதான். மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. காட் பிளஸ் யூ.